டிஎன்பிஎஸ்சிலேருந்து முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் 3 எக்ஸாம்க்கான எழுத்து தேர்வு வந்து 28/1/2023, அதாவது ஜனவரி 28ஆம் தேதி 38 தேர்வு மையங்களில் நடைபெறுகிறது தான் இருந்தது. இப்போ சில பல நிர்வாக காரணங்களால் அந்த 38 தேர்வு மையத்துக்கு பதிலாக 15 தேர்வு மையம் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து அறிவிக்கையில் குறிப்பிட்டப்பட்டிருந்த தேர்வு மையங்கள். இந்த சைடு பார்த்தோன்னா, இதற்கு பதிலாக எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் தேர்வு மையங்கள்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னை, திருவள்ளூரில் உள்ளதுக்கு சென்னை மட்டும்தான். மதுரை, தேனி, விருதுநகர், திண்டுக்கல் இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க. இப்போ எல்லாமே சேஞ்ச் பண்ணி மதுரையில் மட்டும்தான் சென்டர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கடலூர், விழுப்புரம் உள்ள டிஸ்ட்ரிக்ட்டு கடலூர் மட்டும்தான். காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு காஞ்சிபுரம், நாகர்கோவிலில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கோயம்புத்தூர், திருப்பூர் இது ரெண்டையும் சேர்த்து கோயம்புத்தூர் மட்டும்தான் சென்டர் போட்டிருக்காங்க. புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது வந்து சேலம், தர்மபுரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த 5 டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கும் சேலமில் மட்டும்தான் போட்டிருக்காங்க. சிவகங்கையும் ப்ராப்ளம் இல்லை. தஞ்சாவூர், அரியலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் இந்த எல்லா டிஸ்ட்ரிக்கும் சேர்த்து தஞ்சாவூரில் மட்டும்தான் சென்டர் போட்டிருக்காங்க. அடுத்தது திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கரூர் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து திருச்சியில் மட்டும்தான் போட்டிருக்காங்க. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு திருநெல்வேலியில் மட்டும்தான் சென்டர் இருக்குது. கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் இந்த 5 டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு வேலூரில் மட்டும்தான் போட்டிருக்கிறதா இன்றைக்கி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனவரி 28 நடக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ண எல்லாருமே வந்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.